தினக்கூலி அடிப்படையில் முன் அனுபவம் இல்லாத தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகளை இயக்க முயற்சிக்கும் அரசின் முடிவால் பயணிகளின் உயிருக்கு பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காமல் அரசு மாற்று ஏற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது. அரசு பேருந்துகளை இயக்க தினக்கூலி அடிப்படையில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தேவை என திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மற்ற பணிமனைகளுக்கும் தற்காலிக ஊழியர்களை நியமிக்கும் நடைமுறை தொடங்கியது. இதற்கிடையே பேருந்துகளை இயக்கும் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதுடன் தற்காலிக ஓட்டுநர்கள் பேருந்துகளை இயக்குவதற்கும் சக ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். மதுரை தலைமை பணிமனையில் போக்குவரத்து ஊழியர்கள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். அவர்களை கலைந்து செல்லும்படி போலீசார் எச்சரித்தனர். அப்போது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் லேசான தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நான் நிற்கிறேன் எல்லா வண்டியும் நிப்பாட்டு.